கருத்து கேட்பு அப்படிங்கிறது வெறும் மூன்று நகரத்தில் மட்டும் நடத்துறதுக்கு ஏதாவது காரணம் தெரியும். ஒருவேளை மூன்று நகரத்தில் இருக்கவங்க மட்டும்தான் பணம் கட்ட போறாங்களா, இல்ல மீதி நகரத்தில் இருக்கவங்களுக்குலாம் நீங்க வாங்குவீங்களான்றது எனக்கு தெரியும். தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கிறோம், 7-8 கோடி பேர் இருக்கிறோம். அப்ப பல துறை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, பல தரப்பான மக்கள் இருக்கிறாங்க. அப்ப அத்தனை மக்களிடத்திலும் இது குறித்தான ஒரு கருத்து கேட்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா வந்து எலக்ட்ரிசிட்டிங்கிறது வந்து ஒரு பிசினஸ் கமாடிட்டியான்னு எனக்கு தெரியல, இது பண்டோட கமாடிட்டியா இருக்கு. ஒரு கல்வியை போல, உணவை போல, மருத்துவத்தை போல அடிப்படையானதா இருக்கு. அப்ப இது எல்லாத்துடைய பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நீங்க எல்லாரையும் சேர்த்து எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறதா நினைக்கிறேன். அது அப்படி நடக்காம நீங்க வந்து இந்த விலைவாசி ஏற்றுறதான ஒரு முடிவை மின்சார வாரியம் எடுக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அது கண்துடைப்பான ஒரு கருத்தறியும் கூட்டமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த தகவல் கூட பெரிய அளவுக்கு பொது செய்திகள் இல்லை. ஏன்னா எல்லா செய்திகளும் நாங்க பாக்குறோம், ஆனா இப்படி ஒரு நடக்க போற செய்திகள் வந்து பொது தளத்துக்கு கொண்டு போறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கடந்த காலத்தை விட இப்ப ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு, சமூக வலைதளங்கள்ல இருந்து தொலைக்காட்சிகள்ல இருந்து எல்லாமே இருக்கு. அதை செய்யாமல் போனவருடைய நோக்கம் என்ன அப்படின்றது துறை சார்ந்தவர்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறதா பாக்குறேன். ஆகவே வந்து அனைத்து தரப்பு மக்களையும் கருத்து கேட்காமல் நீங்க முடிவெடுத்து ஒரு மூணு நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறு விகிதமான ஆட்களை மட்டுமே கணக்கில் எடுத்துட்டு நீங்க இது ஒரு ப்ராப்பர் சாம்பிளிங்காவும் இருக்காது. இது எந்த சாம்பிளிங்லயும் இப்படி ஒரு சாம்பிள் பண்ணவே மாட்டாங்க. அப்ப இது எந்த பேசிஸ்ல இந்த சாம்பிளிங் நடக்குது அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு ஐவாஷ் மாதிரி தான் தெரியுது. ஆகவே வந்து அதுவும் தலைநகரத்தில் நடக்குது. இந்த அரங்கத்துல பல தரப்பான மக்கள் வந்து குவிஞ்சிருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது, ஆனா அங்கேயே அப்படி இல்லை. அப்ப இது கருத்து கேட்பு கூட்டம் விரிவுபடுத்தப்படாமல் இதுல ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது வந்து ஜனநாயக விரோதமானதாக இருக்கும் என்பது முதல் கருத்து. இரண்டாவது வந்து எனக்கு முன்பு பேசிய பலர் பதிவு பண்ணது நிர்வாக ரீதியாக குறை குறைபாடுகள். இப்ப நீங்க வந்து இவ்வளவு நட்டம் வந்திருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கீங்க. இந்த நட்டம் வந்து எங்களை மாதிரி பொதுமக்கள் காசு கொடுக்காதனால வந்துச்சா, இல்ல நீங்க முறை நிர்வாகம் பண்ணதுனால வந்துச்சா? எங்களுக்கு அது பதில் வேணும். இப்ப நீங்க கன்சியூமர் எடுக்கிறீங்கன்னா, கன்சியூமர் இஸ் அ கிங் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா, எங்கிட்ட ஒரு பொருளை விக்கிறீங்க, நீங்க கொடுத்த விலையே நாங்க கொடுத்துறோம், நீங்க கேட்ட விலையை கொடுத்துறோம். அதுக்கப்புறம் நீங்க 150,000 கோடி இல்ல 210,000 கோடி ரூபாய் நஷ்டம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இதுக்கு பொறுப்பேற்கிறது யாருங்க? நீங்களா நாங்களா? அது எப்படி நாங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போறீங்க? நீங்க ஒரு உங்ககிட்ட ஒரு துறையை கொடுத்துருக்கோம், அந்த துறை நட்டத்துல நடக்குதுன்னா அதுக்கு பொறுப்பு நீங்க தான். அப்ப அதுக்கான செலவினங்களை நீங்க தான் பொறுப்பு எடுக்கணுமா, நாங்க பொறுப்பு எடுக்கிறதா? அல்லது இந்த நட்டத்திற்கான காரணங்கள் நீங்க ஏதாவது பட்டியலிட்டு இருக்கீங்களா சார்? எங்களுக்கு அப்படி ஒண்ணு தெரியவே இல்லையே. நஷ்டத்துக்கான காரணம் என்ன அடிப்படையானது? இப்ப கடந்த 10 வருடத்துக்கு முன்பு இதே ரெகுலேட்டர் கமிஷனுடைய இந்த பிரைஸ் ஹைக்க பத்தியான இதுல நான் வந்து பேசினேன். அப்ப வந்து அவங்க என்ன கொடுத்திருந்தாங்க, 44,000 கோடி ரூபாய் நட்டம் சொல்லி கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 40-45,000 கோடி ரூபாய் எனக்கு நினைவில் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு 150,000 சொல்லிருக்கீங்க, 3 மடங்கு அதிகமா இருக்கு. 10 ஆண்டுகள்ல நட்டம் 3 மடங்கு அதிகமா இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த பொழுது அதற்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துல இன்னும் 20 வருடத்துக்கு முன்பு எலக்ட்ரிசிட்டி போர்டு லாபத்துல இயங்குனது அப்படிங்கிற கணக்கு வச்சிருக்கீங்க. அப்ப 20 வருஷத்துல ஒரு நிறுவனம் 150,000 கோடி ரூபாய் நட்டத்தை எப்படி கொண்டு வந்து சேர்த்துச்சு? இப்ப பொதுமக்களாக எங்களுக்கு வந்து உங்களை ஆடிட் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கிறதா நான் நம்புறோம். அந்த அடிப்படையில எங்களுக்கு வந்து 1.5 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டம் நீங்க சொன்னா நாங்க ஏத்துக்கணுமா? வாட் இஸ் த ரீசன்? என்ன ரேஷனல் இருக்கு சார் எங்களுக்கு? நீங்க இப்படி நீங்க ஒரு நஷ்டத்தை எங்க கூட கொடுக்குறீங்க, நாங்க எடுத்துக்கணுங்கிறதுக்கான அவசியம் என்ன இருக்கு? மின்சாரத்தை உங்ககிட்ட மட்டுமே நீங்க மட்டும் கொடுக்கறதுனால நீங்க சொல்றோம் நாங்க ஏத்துக்கணுமா? ஆன் வாட் பேசிஸ்? இந்த 10 ஆண்டுகள்ல 110,000 கோடி ரூபாய் அடிஷனலான லாசஸ் நீங்க கொண்டு வந்து சேர்த்ததுக்கு யார் பொறுப்பு? உங்க துறையில உங்க சேர்மன் பொறுப்பா, உங்க பினான்சியல் கண்ட்ரோலர்ஸ் பொறுப்பா, உங்க மினிஸ்டர்ஸ் பொறுப்பா, யார் சார் பொறுப்பு எங்களுக்கு? யாரு? ஹூ ஹோல்ஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி? உங்களுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட்டுக்கு இங்க இருக்கக்கூடிய சாதாரண குப்பனையும் சுப்பனையும் கொண்டாந்து பழியிடுறீங்களே, இது எந்த வகையில் யோகியமானது? அப்புறம் நீங்க வெறும் 3 நகரத்துல மட்டும் கருத்து கேட்பு கேட்பீங்க, அப்ப நீங்க ஜனநாயகமா டெமோக்ராட்டிக்கா இருக்கிறீங்கன்னு அர்த்தமா? அது ரெகுலேட்டரி கமிஷன் ரெகுலேட்டிங் ஆஃப் வாட்? ரெகுலேட்டிங் ஆஃப் வாட்? பையிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங். அப்ப பிரச்சனை டிஸ்ட்ரிபியூஷன்ல நாங்க காசு கொடுக்காதனால லாஸ் வந்துச்சா? நாங்கெல்லாம் ஏமாத்திட்டோமா? நாங்களாம் திருடிட்டோமா?
அல்லது வாங்குறதுல பிரச்சனையா? வாங்குறதுக்கான அதிகாரம் எங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தான் இருக்குது, அதிகாரிகளுக்கு இருக்குது. இப்ப வாங்குறதுல குறைபாடு இருக்குதுன்னா அவங்களதான் நாங்க ரெஸ்பான்சிபிளா ஹோல்டு பண்ணணும், அவங்கதான் அதற்குரிய குற்றவாளி. நாங்க டீடைல் போக விரும்பல சார், லாஜிக் கேட்கிறோம். நாங்க 1.5 லட்சம் கோடியோ நீ எடுத்துக்கொண்டு 1.5 லட்சம் கோடியோ நாங்க கட்டுறோம் சார், மக்கள் 7 கோடி பேர் சேர்ந்து 1.5 லட்சம் கோடியோ கட்டுறோம். ஆனா 1.5 லட்சம் கோடிக்கான நஷ்டத்துக்கான காரணம் யாரு? எங்களுக்கு பதில் வேணும், யாரும் பேர் சொல்லுங்க. எங்களுக்கு ஆட்டோமேட்டட் மிஷின்ஸா வந்து இந்த நிறுவனத்தை நடத்துது, ஆட்டோமேட்டட் மிஷினா சார் இப்ப நடத்துறது? கவர்மெண்ட்ல நீங்க அதுக்குன்னு ஒரு எலெக்ஷன் செலக்ஷன் ப்ராசஸ் வச்சு செலக்ட் பண்ண அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் இவங்க சேர்ந்து நடத்தி 1.5 லட்சம் கோடி நஷ்டம் வந்துருச்சு. நீ எல்லாம் நான் செப்டம்பர் மாசத்துல இருந்து காசு கட்டுனா என்ன பைத்தியக்காரங்களா? சொல்லுங்க சார், உங்க வீட்டுல உங்க குழந்தை ஒரு செலவு பண்ணுதுன்னா கணக்கு கேக்குறீங்களா இல்லையா? அப்ப 1.5 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்காங்க சார், நம்மளா கேட்கணுமா இல்லையா? இப்ப இபில இருந்து அதிகாரிகள் வந்திருக்காங்க, ரெகுலேட்டர் கமிஷன் வந்திருக்காங்க, ரெகுலேட்டர் கமிஷனோட கண்காணிப்புல தான் இபி அதிகாரிகள் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அவர் ரெண்டு பேரும் தானே பொறுப்பு, ரெண்டு பேரும் தானே பதில் சொல்லணும். இப்ப என்ன நடக்கும் நான் கேக்குறேன்னா, இப்ப எங்க கருத்தை எல்லாம் கேக்குறீங்க, ஆனா நீங்களா ஒரு முடிவு எடுத்து நீங்க அறிவிச்சிருவீங்களா? அப்ப நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்களா சார்? சொல்லுங்க, நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? எங்களுக்கு பதில் சொல்லணும் சார். நீங்க பதில் சொல்லாம நாங்க இந்த கூட்டத்தை முடிக்க விட மாட்டோம். நாங்க இங்க இருந்து போக மாட்டோம் சார். நாங்க காசு கட்டுறோம், நீங்க கட்டல. உங்க சம்பளத்துல இருந்து ஒத்த பைசா நிக்க போறது இல்ல, உங்களுக்கு எல்லாமே வரதான் போகுது, காசு கட்ட போறது நாங்க. எங்களுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும், ரெகுலேட்டர் கமிஷன் பதில் சொல்லி ஆகணும். நீங்க ரெகுலேட் பண்ணீங்க, யுவர் ரெகுலேட்டரி பாடி ஆஃப் 10 இயர்ஸ். வாட் மேட் திஸ் லாஸ் சோ பாசிபிள், சோ அரகன், சோ மச் பிக்? என்ன சார் காரணம்? நீங்க எப்படி சார் எங்களுக்கு கருத்து கேட்கலாம்? நான் கேட்கிறேன், குற்றவாளிகளா சேர்ந்து எங்களுக்கு கருத்து கேட்பீங்களா? சொல்லுங்க. நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு சொல்ல மாட்டீங்க, நீங்க முறையா நிர்வாகம் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்ல மாட்டீங்க. ஆனா நீங்க 1.5 லட்சம் கோடி நாங்க போடுறோம், நீங்க கட்டுறீங்களா வேணாமோ கருத்து சொல்லுங்க. அப்படின்னா என்னங்க அது? திருத்தணி இபிக்கு மக்களா சார், எங்களுக்கு வந்து இந்த லாஜிக் எங்களுக்கு புரியல சார். சார் நீங்க டைம் எல்லாம் பேச முடியாது, நாங்க டைம் சொல்லணும். நாங்க டைம் சொன்னா நீங்க வெளியே போக முடியும் சொல்லிட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? நாங்க செப்டம்பர் மாசத்துல காசு கட்டணுமா? அதுக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு பெல் அடிக்க, பெல் அடிக்க பெல்லால் அடிங்க, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. On what basis, sir? On what basis? அப்போ எங்களுக்கு வந்து இதுல நான் கேட்கக்கூடியது என்னன்னா, இங்க பப்ளிகேஷன் கொடுத்தாங்க, இத்தனை எரர்ஸ் இருக்குன்னு ஐயா காந்தி அவர்கள் கொடுத்தாங்க, அவர் சொன்னது உண்மையா இல்ல பொய்யா? இல்ல நான் நீங்க சொல்லுங்க சார், அபிஷியல் சொல்லுங்க. அவர் இருக்கு, அவர் சொன்னது உண்மை பொய்யா? பொய்னா பொய்ன்னு சொல்லுங்க, உண்மைனா உண்மையை ஒத்துக்கோங்க. இங்க எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. காந்தி நீங்க முடிச்சுக்க, கடைசியில் அவங்க பதில் சொல்லுவோம் சார். எங்களுக்கு பதில் ஒன்னே ஒன்றா சார், திரும்ப சொல்லிடுறோம். இந்த இதுல நீங்க 20 வருஷத்துல 1.5 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டத்துக்கு மின்சாரத்துறையினுடைய உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் பொறுப்பேற்பட்டு அவங்க மேல விசாரணை கமிஷன் வைக்கணும். அதுல இருக்கக்கூடிய நிதி நிர்வாக அலுவலகங்கள்ல இருந்து இருக்கக்கூடியவங்கள இருந்து பிற உயர் அதிகாரிகள், முடிவெடுக்கக்கூடிய அதிகாரிகள், ரெகுலேட்டரி கமிஷன்ல இருந்து எல்லாத்தின் மீதும் ஒரு பப்ளிக்கான வெளிப்படையான ஒரு விசாரணை வேணும் அப்படிங்கிற ஒத்துக்கலாமா? இப்ப நாங்க விசாரணை வைக்கிறோம், இந்த கருத்து கேட்டு கூட நாங்க தான் இல்லையா சார்? நம்ம தான் சார் கன்சியூம் வரீங்க, அவங்க பாஸ் கிடையாது, உண்மையா இல்லையா? நம்ம தான் பாசிங்க, இங்க இருக்கக்கூடிய இவங்க நம்ம தான் படிச்சவங்க, கேட்டு வந்திருக்கிறோம். எத்தனை கோடி படிக்காத ஏழைகள் காசு கட்டணதுக்கு? அவங்க யார் கேக்குறது? இவங்க பிரைவேட் கம்பெனி காசு வாரி வாரி கொடுத்துட்டு, நம்ம காசு வாங்கி வாரி கொடுத்துட்டு அந்த லாஸுக்கு நம்ம காசு கட்டணும்னா அது அயோக்கியமா இல்லையா?
அப்ப இந்த கருத்து கேட்பு கூட்டம் விரிவா நடத்த மாட்டாங்க. நம்மளுக்கு அஞ்சு நிமிஷம் கொடுத்து அஞ்சு நிமிஷத்துல கருத்து சொல்லு, அதை முடிச்சுட்டு நாங்க வந்து ஒன்னாம் தேதி இருந்து தலையில குத்துவோம் அப்படின்னா ஏத்துக்கணுமா? அது குறைஞ்சபட்சம் 10 மாவட்டங்கள் நடத்தணும் சார். எல்லா இடத்துலயும் விரிவான அறிவிப்பு வெளியிடப்படணும். டிஎன்ஏபி அபிஷியல்ஸ்ல வந்து வெளிப்பட பதில் சொல்லணும். அதுல இருக்கக்கூடிய எத்தனை துறையா இருந்தாலும் கொடுக்கணும். ஏன்னா இது நாங்கள் எல்லாம் சேர்ந்து காசு கொடுத்து உருவாக்கின துறையே ஒழிய ஏதோ அதானி அம்படி காசு கொடுத்து உருவாக்கின துறையெல்லாம் கிடையாது. அப்ப எங்களுக்கு என்னன்னா, நாங்க கேட்கக்கூடியது, நீங்க இது வரைக்கும் பண்ண அந்த 1.5 லட்சம் கோடிக்கான காரணம் நீங்க பட்டியல் தராதீங்க சார். என்ன காரணம்? இனிட் த ரீசன். நான் காசு கொடுக்குறோம், ஆனா அது காரணம் கொடுக்கணும் சார். சார் இதெல்லாம் தர்றேன் சார். நான் நைட்டு எனக்கு வீட்டுக்கு போகணும் தான், உங்களுக்கு இருந்த குடும்பம் எனக்கு தான் இருக்குது. ஆனா ஒன்னாம் தேதி நாங்க காசு கட்டணும், உங்க சம்பளத்தை குறைப்பாங்களா சொல்லுங்க? உங்களுக்கு சம்பளம் குறைக்க மாட்டாங்க சார். ஆனா உங்களுக்கு வருஷம் வருஷம் ஏத்துற மாதிரி எனக்கு ஏத்துவாங்களா? இல்ல இங்க இருக்கணும் ஏத்த போறாங்களா? இல்ல சார், இது எங்க வாழ்வா சவா பிரச்சனை நிக்கிறோம் நாங்க. இதுல இருக்கக்கூடிய பெரும்பாலான கன்சியூமர்ஸ், சாதாரண பீப்புள், அவங்களுக்கு டாரிஃப் அதிகம் பண்ண போறீங்க. அதுக்கு எங்க கொடுத்துருக்கீங்க ஏதோ தூக்கு தண்டனை கைதிரி கடைசி ஆசை சொல்லுன்ற மாதிரி. அப்ப எங்களுக்கான சார் இதுல வந்து இந்த இது நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா நாங்க போட நடத்தோம் சார். எலக்ட்ரிசிட்டி போடாதான் ரெகுலேட்டர் கமிஷன், அதுக்கு முன்னாடி 1000 பேர் தரட்டுமா, 2000 பேர் தரணுமா, 10000 பேர் தரணுமா, தரட்டுவோம் மாட்டோமா? கண்டிப்பா தரட்டும் சார். காரணம் என்னன்னா, தனியார் நிறுவனத்துக்கு நீங்க வாரி வாங்க காசுக்கு நாங்க எது சார் காசு கட்டணும்? நாங்க எது கட்டணும்? அப்ப எங்களுக்கு வந்து இதுக்கான காரணங்கள் இங்க இருக்கிற அதிகாரிகள் வெளிப்படையா சொல்லணும், வெளிப்படையா சொல்லணும். எதுக்குமே பதில் சொல்லாம அப்படியே போவோம், நாங்க அதுக்கப்புறம் தலையில குவிப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எடுத்துக்க முடியாது சார். 10 வருடமா நடந்த இந்த முறைகேடுகளுக்கான பதில் எங்களுக்கு வேணும். ரெண்டாவது, 20 வருடத்துல ஒரு துறையை வந்து இவ்வளவு மோசமானதா மாத்திருக்கிறீங்க, இவ்வளவு மோசமானதா மாத்திருக்கிறீங்க. ஆகவே இந்த இன்கேப்பபிளான அபிஷியல்ஸ் மேல எங்களுக்கு விசாரணை கமிஷன் வேணும். இதுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க இதுக்கப்புறம் நிறைவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம, அது மட்டும் இல்லாம இந்த பவர் ஹைக் அப்படிங்கிற இந்த இதுக்கான கட்டண உயர்வை நாங்கள் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் மேல முதல் விசாரணை ஆரம்பிக்கும் சார். சிபிஐயோ இல்ல வேண்டாங்க, எங்களுக்கு தேவை 1.5 லட்சம் கோடிக்கு யார் பொறுப்பு அப்படிங்கறது பதில் சொல்லணும். அது வந்து இபியோட பொறுப்பு, ரெகுலேட்டரி கமிஷனோட பொறுப்பு. இந்த குற்றச்சாட்டை நாங்க வைக்கிறோம். இது பதில் இல்லாம கருத்து கேட்பு கூட்டம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாரிஃப் இன்க்ரீஸ் பண்றீங்க போட நடத்துறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு அதிகாரிகள் பேரை சொல்லி நாங்க பிரச்சாரம் பண்ண வேண்டியது சொல்றோம் சார். நாங்க ஏன்னா இது எங்க பணம், எங்க பணத்தை முறையாக நீங்க நிர்வாகம் பண்ணாம நீங்க உருவாக்கின நட்டத்திற்கு நீங்க எல்லாம் பதில் சொல்லணும். உங்க மேல வழக்கு போடணும், உங்க மேல விசாரணை வரணும். அது நாங்க அதுக்கான கமிஷன் வைக்கணும் நாங்க விரும்புறோம். இதுதான் நீதிமுறை, இதுதான் ஜனநாயகம், டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் இருக்கணும். அதே மாதிரி ரெகுலேட்டரி கமிஷன் தானா வந்து பல விஷயங்களை எடுத்து செய்யணும் குறிப்பிடும். ஏன்னா தட்ஸ் எ ரெகுலேட்டரி பாடி ஆன் பிஹாப் ஆஃப் த பீப்புள், ஆன் பிஹாப் ஆஃப் த பீப்புள். நீங்க எங்களுக்காக பேசுறீங்க, அவங்க நீங்க தான் சரி பண்ணணும். இந்த அதிகாரிகள் யாராவது தப்பு பண்ணிருக்காங்களோ அவர்களை நீங்க அக்கௌண்ட்ல கொண்டு வர்றது நீங்க தான். இந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது தீர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு. அது உங்களுடைய காலத்தில் நீங்க செய்வீர்கள், 10 ஆண்டுகள் செய்யாம இருக்கலாம், ஆனால் இப்பொழுதாவது நீங்க செய்ய வேண்டும். இல்லை என்றால் பப்ளிக் டொமைன்ல நீ வந்துருச்சு, அத்தனையும் பப்ளிக் கொண்டு போறோம். நீங்க பேச அத்தனை வீடியோ பப்ளிக் போகுது, அத்தனைக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் ஆக போறீங்க. ஆகவே இதுக்கான பொறுப்பு உங்களோட கையில தான் இருக்கு சார். நீங்க தான் தயவு செய்து இதற்குரிய தீர்ப்புகளை உருவாக்கி அங்க வழக்குகளை திரும்ப வாங்குறது, வழக்குகளை நடத்தாம இருக்கிறது, காசை வாரி வழங்குறது, ஹையர் காஸ்ட் பர்ச்சேஸ் பண்றது, இதெல்லாம் முடிச்சு வைக்க வேண்டிய பொறுப்பு. தாழ்மையான ஒரு கோரிக்கையாக, மக்கள் மன்றத்தினுடைய கோரிக்கையாக இந்த முன்வைக்கின்றோம். ஆகவே நீங்கள் இதற்குரிய முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு நன்றி.